Hi friends, welcome back to Mex Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போறோம். டீ போடுற டயத்துல ஈஸியா அதை செஞ்சிடலாம். நாங்க ஆன்லைன் சாரீஸ் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து பிசினஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதோட கேரளா மிளகும் ஏலக்காயும் நாங்க ட்ரேட் பண்றோம். வேணுன்றவங்க இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு. இப்போ நம்ம எப்படி ரிப்பன் பக்கோடா செய்யறதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் மொதல் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அதே கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா அரை கப் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், அது கால் டீஸ்பூனாக வரும். ஒரு ஸ்பூன் வந்து கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கலர் கொடுக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு நம்ம அந்த எந்த கப்பில் அளந்தோமோ அதில் 1/4 கப் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இதில் சேர்க்கலை. இப்போ வந்து எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதில் பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள். நீங்கள் வேணால் இதில் ஆயில் கூட ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா ஆச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் நல்லா ப்ரெஸ் பண்ண ஈஸியாக வரும். இதில் எவ்வளோ மாவு வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்க நான் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இந்த எண்ணெயோட ஹீட் வந்து கையில் வந்து நம்மளுக்கு படும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஒரு பக்கம் வேகணும், இந்த பபிள்ஸ்லாம் அடங்கணும், அதுக்கப்புறம் திருப்பலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும். இதை இப்போ ரெண்டு பக்கமே வந்து வெந்துருச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன் எண்ணெயில் இருந்து பாருங்கள். இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயில் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சுன்னா அது பொறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமே நல்லாவே பொறிஞ்சிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நான் அந்த ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன், சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஆயிலில் வறுத்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு காமன் நேரம் தான் ஆகும். ஸோ கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சரி, கெஸ்ட் யாராவது திடீர்னு வந்து அவங்களுக்கும், இல்லை தீபாவளிலாம் இப்போ பக்கத்தில் வந்துருச்சு, ஸோ அப்பையும் இதை ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.